வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே நம்ம ப சேனலில் நிறைய விதமான விஷயங்களை பகிர்ந்துட்டு வரோம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மந்திரங்கள் அப்புறம் நட்சத்திரங்கள் பற்றியான அதுக்கான தேவதைகள் கடவுள் நட்சத்திர அதிர்ஷ்ட தெய்வம் அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கப்பற பதிவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வித்தியாசமான பதிவுங்க இது நிறைய பேர் தேடிகிட்டு இருக்க ஒரு பதிவும் கூடன்னு கூட சொல்லலாம் பீஜ மந்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய பீஜ மந்திரங்களும் அந்த மந்திரங்களை என்னென்ன மந்திரங்கள் அது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது முதல்ல வந்து பீஜ மந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவங்க அவற்றுடன் பிரணவ மந்திரமும் சேரும்போது மிக மிக சக்தி வாய்ந்த ஒன்றாக மாறுகின்றது கிரந்தங்களில் கொடுக்கப்பட்டுள்ள அவரவர் ராசிக்கு உரிய மந்திரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன இதை தினசரி எண்ணிக்கை வைக்காமல் எவ்வளவு முறை வேணாலும் மனதில் நம்ம கூறி வந்துகிட்டே இருக்க போது அதற்குரிய நன்மைகள் வந்து நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து இத்தனை எண்ணிக்கை தான் சொல்லணும்னு கிடையாதுங்க அப்புறம் வந்து காலையிலயா மாலையிலையா அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர் அப்படிலாம் காலை மாலைலாம் இந்த மந்திரத்துக்கு கிடையாது எத்தனை முறை வேணாலும் உச்சரிக்கலாம் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க ஞாபகமே வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு மந்திரம் வந்து நம்ம ஸ்க்ரீன்லேயும் போட்டுகிட்டு தான் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் அதிலையே ஸோ இந்த மந்திரங்கள் தான் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஓகேங்களா ராசிக்காரர்களுக்கு ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ கடக ராசிக்காரர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சௌ கன்னிராசிக்காரர்களுக்கு ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ துலாராசிக்காரர்களுக்கு ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ராசிக்காரர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் சௌ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌ மகர ராசிக்காரர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சௌ கும்பராசிக்காரர்களுக்கு ஓம் ஹ்ரீம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மீனராசிக்காரர்களுக்கு ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌ ஓகேங்களா இப்போ இந்த மந்திரங்கள் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஒரு கதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிச்சாச்சு நீங்கள் வந்து இந்த மந்திரங்களை தினசரி காலை மாலை மதியம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் கிடச்சதுன்னா அப்பப்பெல்லாம் கூட வந்து உங்களுக்கான மந்திரம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை ஒரு உச்சரிச்சுட்டே இருங்க இப்போ ஒரு பஸ்ஸில் ட்ராவலிங் போய்ட்டுருக்கீங்க இப்போ இந்த மாதிரி சமயம் வந்துட்டுருக்கீங்க இல்லை வந்து அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு ஏதோ ஃப்ரீ டைம் இருக்குது அந்த மாதிரி சமயம் எப்போ கிடச்சாலும் இந்த மந்திரங்களை உச்சிட்டு வர உங்களுக்கு வந்து நன்மைகள் ரொம்பவே வந்து ரொம்ப அதிகமாகவே நடக்க ஆரம்பிக்கணுங்களேன் இதை நீங்களே உணர முடியும் இதை வந்து பார்த்தீங்கன்னா பீஜ மந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் இல்லை ஜ பெரிய பெரிய அந்த மகான்கள் வல்லுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போமே அவங்களுடைய இதில் உச்சரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா பீஜ மந்திரங்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவை இது வந்து நிறைய கொஞ்சம் பேர் ரகசியமாகவே இதை வச்சுட்ருக்காங்க உங்களுக்காக இன்றைக்கி அந்த மந்திரங்கள் நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அவங்கவுங்க பீஜ மந்திரங்களை உபயோகித்து வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்து சேரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் இன்னும் வந்து திருமண தடை மனவாழ்வில் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய விவாக பஞ்சமி அப்படின்னு ஒரு வழிபாடு முறை வந்து நான் அடுத்த பதிவில் உங்களுக்காக போட போகிறேன் நண்பர்களே மறக்காமல் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்மளுடைய வீடியோஸ் பலைஸ் எல்லாமே நிறைய போய் பாருங்கள் அதில் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய வாழ்க்கைக்கு அனுபவ ரீதியாக பயன்படக்கூடிய நிறைய பரிகார முறைகளை உங்களுக்காக கொடுத்துருப்போம் அதெல்லாம் பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கோங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பீஜ மந்திரங்கள் யாராச்சும் தேடிட்டுருக்காங்க கேட்டுகிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி ஷேர் பண்ணி அவங்களும் பயன்படுற அளவுக்கு கொஞ்சம் நீங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இப்போ உங்களாலுக்கு மந்திரம் சொல்ல முடியலனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அது உபயோகப்படும் நம்மால் முடிந்தவரை மற்றவங்களுக்கு நல்லதாக செய்யலாம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே வணக்கம்